நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆதம் முகமது என்பவர் கடந்த 11 மாதங்களாக ஹஜ்ஜிக்காக நடந்தே வந்து மக்காவை சென்றடைந்திருக்கிறார். 52 வயதான ஆதம் முகமது நெதர்லாந்து, ஜெர்மனி, செக் குடியரசு, ஹங்கரி, ரோமானியா, பல்கேரியா, துருக்கி, லெபனான், சிரியா மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளில் கடந்த 11 மாதங்கள் 26 நாட்களில் கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சவுதி அரேபியாவை வந்தடைந்திருக்கிறார். அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக 14.8 கிலோமீட்டர் நடந்து சென்று ஜூன் 26 திகதி அன்று மக்காவில் உள்ள ஆயிஷா என்கின்ற பள்ளிவாசலை அடைந்திருக்கிறார். புனித மக்காவுக்கு கால்நடையாக ஒருவர் வந்திருக்கின்றார் என்கின்ற செய்தி கேள்விப்பட்ட வெளிநாட்டவர்களும் உள்ளூர் வாசிகளும் இவரை அமோகமாக வரவேற்றனர். ஆதம் முகமது கூறினார், எனது பயணத்தை முடித்ததில் நான் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சவுதி மற்றும் பிற நாட்டினரின் பெரும் வரவேற்பு, தாராள மனப்பான்மை மற்றும் அன்பால் நான் மூழ்கிவிட்டேன். நான் ஹஜ் செய்ய மிகவும் ஆர்வமாக உள்ளேன். ஏனென்றால் ஹஜ் எனது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்திருக்கிறது. இந்த பயணத்தை சாத்தியமாக்குவதற்காகவும் ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற எனது எல்லா நேர இலக்கை நிறைவேற்றியதற்காகவும் அல்லாவுக்கு நன்றி கூறுகிறேன். இது எனக்கு எளிதான ஒரு பயணம் அல்ல, ஆனால் அல்லாவுக்காகவும் மனித குலத்திற்காகவும் நான் அனைத்தையுமே தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. கொரோனா வைரஸ் தொற்று நோயை தொடர்ந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. நான் புனித குர்ஆனை படிப்பதில் ஆர்வமாக உள்ளேன். திடீரென்று ஒரு நாள் கண் விழித்தேன். என் வீட்டிலிருந்தே நடந்து மக்காவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எனக்குள் ஏதோ ஒன்று சொன்னது. எனக்கு அந்த குரலை புறக்கணிக்க முடியவில்லை. அதற்கு செல்ல முடிவு செய்தேன். பிரிட்டிஷ் நாட்டினுடைய உதவியினூடாகவும் சக நாட்டு மக்களின் நன்கொடைகளின் ஊடாகவும் இந்த கடுமையான பயணத்தை மேற்கொண்டு இப்போது மக்கா வந்து அடைந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.